ஆமா, பள்ளியோட தலைமை ஆசிரியர் அறைக்கு முன் வந்துட்டு அமர்ந்து தரையில அமர்ந்து தலைமை ஆசிரியர் அறை முன்பு தரையில் அமர்ந்து மாணவ மாணவிகள் மற்றும் அவங்களோட பெற்றோர்கள் வந்து தர்ணம் செய்திருக்காங்க. இவங்களோட கோரிக்கை வந்து என்னன்னா தங்களோட வினாத்தாள்களை தங்களிடம் வழங்கணும். பாப்பா நீ எந்திரி பாப்பா, சரி பாப்பா ஒரு அளவுக்கு சொல்லுப்பா. க்வெஸ்சன் பேப்பர் கொடுத்துனா போயிடுறோம். மதுரை நரிமேடு பகுதியில் உள்ள நாய்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தேர்வு எழுதுவதற்காக வந்த மாணவ மாணவிகள் 120 பேருக்கு அவர்கள் வந்து தமிழ் மொழி வந்து தேர்வு செய்திருந்த நிலையில் அவர்களுக்கு அவர் ஹிந்தி மற்றும் ஆங்கில மொழியில் வினாத்தாள்கள் வழங்கியது தொடர்பாக அந்த சர்ச்சை இருந்தது. அதை தொடர்ந்து நம் தொடர்ந்து இந்த செய்தியை வந்து தொடர்ந்து ஒளிபரப்பு வருகிறோம். இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் 2-3 கட்டமாக இந்த பள்ளியில் வந்துட்டு நீட் தேர்வு வந்து நடைபெற்றிருக்கிறது. காலை 10 மணி முதல் 11 மணி வரைக்கும் 12 மணிக்கு ஆரம்பித்த என்ன காரணத்துக்காக மட்டும் ஒரே க்வெஸ்சன் கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு? அதுவும் பழைய சாக்கு பேர் அவங்கக்கிட்ட கேட்டு இன்னும் க்வெஸ்சன் பேப்பர் தமிழில், நாங்கள் எங்கள் ஹாலில் உட்காந்துருந்த எல்லாமே தமிழ் மீடியம், நாங்கள் சொன்னால் தமிழில் எழுதுறோம், தமிழ்லாம் யாரும் நீட் எக்ஸாம் எழுத மாட்டாங்க, இது இது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது தமிழில் எழுதுறாங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. நாங்கள் காலைல 7:30 வந்தோம், 10 மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும், ஆனால் 3 மணிக்கு தான் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆச்சு. அதுவும் க்வெஸ்சன் பேப்பர் எல்லாமே வாங்கிக்கிட்டாங்க, அதிலே போட்டுருச்சு எழுதுபவர்களுக்கு அந்த க்வெஸ்சன் பேப்பர் மறுபடியும் ரிப்பீட் பண்ணிடுவோம். நானும் அதை மறுபடியும் வாங்கிட்டாங்க, ஏன் அதுவும் ஜெராக்ஸ் போட்டு கொடுத்தாங்க அந்த புக்லெட்டு, ரொம்ப லேட்டாக இருக்கு. நாங்கள் கேட்டோம் ஏன் வாங்கிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு, இதை வச்சு தான் அது ரெஃபர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க எங்களுக்கு எதுவுமே கொடுக்கல அவங்க க்வெஸ்சன் பேப்பரை. அதே மாதிரி அந்த பள்ளி நிர்வாகம் சார்பில் அவங்க வந்து கேட்கும்போது அவங்க வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, இவங்களுக்கு வந்துட்டு அந்த தேர்வு தாமதமாக தேர்வு அவங்க வந்து ஆன்லைனில் அனுப்பிடுவோன்ற மாதிரி இமெயில் அனுப்பிடுவோன்ற மாதிரி கூட சொல்லியிருந்தாங்களா? ஏன் நீங்கள் வந்து இமெயிலில் அனுப்புறது அப்படி ஏன் நீங்கள் கையில் வேணுன்றீங்க? அது என்ன காரணம்? ஏன் வீட்டில் போய் நீங்கள் என்னென்ன அது குறித்து விவரமா சொல்லுங்கள். நாங்கள் என்னென்ன க்வெஸ்சன் எழுதியிருக்கோம் அது எவ்வளோ ரைட்டாங்கிறதுக்காக நாங்கள் குச்சிலாக வச்சுருந்தோம், அந்த க்வெஸ்சன் பேப்பரை தரவில்லை. நாங்கள் நெட்டில் போட்டு பார்த்தா அந்த ஆன்சரில் வர்றதுக்காண்டி அந்த க்வெஸ்சன் பேப்பர் கேட்குறோம், அவங்க கொண்டுட்டு போயிட்டாங்க. இப்போ எவ்வளோ நேரமானாலும் இந்த வினாத்தால் கொடுத்தா மட்டும்தான் நேரத்தை விட்டு போவீங்களா, இல்லை எப்படி இப்போ அவங்களோட போராட்டம்? க்வெஸ்சன் பேப்பர் கண்டிப்பாக வேணும், கொடுக்கலன்னு நாங்கள் போகவே மாட்டோம். கண்டிப்பாக க்வெஸ்சன் பேப்பர் வேணும், ஆனால் யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. போயம் ஷீட் வந்து தப்பான இதை கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து எல்லாருக்கும் வேறு வேறு மாதிரி